ஹலோ ஹலோ, ஹலோ, அப்படியே கேக்குதா? கேக்குதா? ஆ, கேக்குது கேக்குது. ஜாலியா என்ன இருக்க. சொல்லுங்க. ஏன் ப்ரோ கமெண்ட்லாம் இப்படி வந்து கேக்குறீங்க கமெண்ட்லாம் பயங்கரமா வருது. ஏதோ ஐடியாலாம் கிவ்வே கொடுக்க போறியா? ப்ரோ? விபச்சீங்க. அது கடுப்பா இருக்கு ப்ரோ. நான் வேற கேம் ஆடலான் இருக்கேன். அதுக்குதான் நான் அந்த இது, சரி எதுக்கு நம்ம அதான் ஃப்ரீ ஃபயர் ஆட போறது அப்படின்னு சொல்லி இது பண்ணலான் இருக்கேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அதெல்லாம் தப்பு. எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறேன் ப்ரோ, ஹரிஷ்கார் வந்து கிவ்வே கொடுக்க போறாங்க ப்ரோ, நீங்க சொன்னீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டார் ப்ரோ, போய் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து ரொம்ப பாசமா வந்து சொல்றாங்க. சே, எனக்கே ரொம்ப ஒரு ப்ரோ, நான் அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியாவே என்னோட சொந்த ஐடியாவே நான் கிவே இது பண்ணிட்டேன். நான் அப்படியே கொடுத்துட்டேன், சும்மாவே கொடுத்தேன். நான் அதனாலதான் இது உங்க ஐடின்னு சொல்லி நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதனாலதான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வீடியோல என்ன சொன்னேன்னா, பிஎஸ் பண்றதை கேட்டு நான் கொடுப்பேன். எனக்கு மைண்டே இல்லை ஆடவே. சரி, அதுக்கு அதான் நம்ம கிவ்வே எல்லாம் பண்ணுவோம். கொடுக்க வேணாம்டா. இப்ப கொடுத்துக்கலாம், கிவ்வே கொடுக்க வேணாம்னு சொல்லல. கைஸ், இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டான கேமிங் பிராண்ட் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா Lotus 365. இது வந்து ஓல்டஸ்ட் கேமிங் கம்பெனி. பார்த்தீங்கன்னா 2015 இருந்து இருக்கு. உங்களுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இது மாதிரி நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 1000க்கும் மேல நிறைய கேம் இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்க வின் பண்ணி விட்ராவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம இப்போ வெயிட் பண்ணாமல் போங்க. அது மட்டும் இல்லாமல் கிவேவையும் இப்போ போய்கிட்டு இருக்கு. iPhone 13 Pro Max, புல்லட் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. கிவேவையில மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஐடியா வந்து இப்ப உங்ககிட்ட நீ கொடுத்துட்டா, நீ இப்ப எந்த ஐடியா வச்சு ஆடுவா? நூப ஐடியா வச்சு ஆடுவா? நான் ஆடவே மாட்டேன்னு சொல்றேன் ஃப்ரீ ஃபயரு. அதுக்குதான் வந்து என்கிட்ட பேசுறானுங்க. சாட் பண்ண ப்ரோ, நீங்க போய் பேசவே மாட்டீங்களா? என்ன நினைச்சு நிக்கிறீங்க மனசுல அப்படின்றாங்க உரிமையோட. இந்த மாதிரி ஒரு பாசக்கார பசங்க எங்க கிடைப்பாங்க? பாசக்கார பசங்க தான், என்ன பண்றது? அதர் கேம்ஸ் அப்படியே ஆடி கொண்டு வரலாம்னு பாக்குறேன் ஜாலியா. அதுக்குன்ட்டு ஃப்ரீ ஃபயரை விட்டுட்டு போயிட முடியுமா? அது வந்துடும் கொஞ்ச நாள்ல. கண்டென்ட் இல்லதான் என்ன பண்றது? நாம்பளே அப்படிதான் உட்காந்துன்னு இருக்கோம். முட்டைப்பேலா கொஞ்ச நாள்ல வந்துடும். மார்ச் என்னாங்க, ஏப்ரல் என்னாங்க, எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க கேம்குள்ள போங்க. பிசிலயோ எதுலயோ ஒண்ணு, மொபைல்ல நான் என்னால ஆடவும் முடியல. ஓகேவா? பிசில போனா லேக் அடிக்குது, ஆடவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்ப நான் எப்படிதான் இது பண்ணுவேன்? கடைசி வரை ஒன்னு சொன்னா ஆடிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ரேங்கடு மேட்ச் இருந்தாலும் ரேங்கடு மேட்ச் போவேன் ஜாலியா. சோலோ ஸ்குவாட் ஆடி முன்னாடி கண்டன் எல்லாம் போடுவேன் ரேங்கடு மேட்ச். இப்ப எங்க போடு? எதுவுமே பண்ண முடியல. நான் அதுக்குதான் வந்து சரி வேணாம், சரி எப்படி கூத்தரலாம் அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணேன். சரி, என்ன பண்றது? பசங்க வந்து இப்ப கேக்குறாங்க, முடியாது முடியாது, ஐடியெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற கேமு போட்டுக்கோ, இது வந்து சும்மா ஜாலியா விளாண்டு இது பண்ணிக்கோ. அப்புறம் உன் கூட எப்படி அவங்க பேசுவாங்க ப்ரோ? அப்புன்னு சட்ட பட்டன் முடிவேடு, அவ்வளவுதான். ஐடியா கொடுக்காத, ஐடியா கொடுக்க வேணாமா? ஐடியில கிவ்ல கொடுக்க கூடாதுரா. வி பேட்ச் ஐடியா யாரா கொடுப்பா ப்ரோ? அதான் நான் குடுக்கறேன். அப்புறம் என்ன, நீங்களும் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டு ஜாலியா இது பண்ணலாம். ஏன் ஐடி கிவே கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கணும் அப்படித்தானா? ஆமா ப்ரோ, கடுப்பா இருக்கு ப்ரோ. என்ன, சரி என்ன இப்ப என்ன கண்டென்ட் இருக்கு ப்ரீ ஃபயர்ல சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ. ஈவெண்ட் ஈவெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட் என்ன சொல்லுங்க? என்ன ஈவெண்ட், என்ன கன் இருக்கு? ஃபர்ஸ்ட் மேக்டன் குடுக்குறாங்களா? கன்ஸ் விட்டதே விட்டா போய் எவன் ப்ரோ எடுப்பா? விட்டதே விடுறாங்க, எவன் எடுப்பா? பாவம், ஃபர்ஸ்ட் எலிட் பிளேயரும் மண்டையில துண்டு போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த டாப் பிளேயரும் மண்டையில துண்டு போட்டு உட்காந்துட்டாங்க. நீங்க தானா? ஓகே, அது உங்களை நான் சொல்லல, பொதுவாக தான் நான் சொல்றேன். இப்படியே எல்லா பிளேயரும் இது பண்ணிட்டாங்க. ஓல்டு பிளேயர் ஃபுல்லாக இப்படி பாதி ஓடிட்டாங்க. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? சோலோ ஸ்குவாட் பிளேயருக்கும் ரேங்கட் மேட்ச்ல போய் ஆடி இருந்தாங்க, அந்த ரேங்கட் மேட்ச் ஆட விடாம இருக்கிட்டாங்க. சரி, சப்ஸ்கிரைபர்ட்ட கேட்போம் என்ன கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குதான் சில பேருக்கு சீக்கிரத்துல விரைவில் அறிவிக்கப்படும் வர போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்னொன்னா என்னென்ன பக் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வராங்க. இதை விடுங்க, ஐபோனு கஷ்டப்பட்டு
எவ்வளவு இப்ப எவ்வளவு கடன் வாங்கி வாங்கணும் உங்களுக்கே தெரியும். நீங்களும் பாதி காசு வாங்கி கொடுத்தீங்க, அந்த காசு வேற இது பண்ணோம். இப்ப ஐபோன் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் காண்டி வாங்கி இப்ப கடைசி என்னால கேமே ஆட முடியாம போச்சு. அதுக்கு என்ன பண்றீங்க சொல்லுங்க? அதுக்கு நீ சர்வர் மாத்தி விளையாடு, சர்வர் மாத்தி டவுன்லோட் பண்ணி விளையாடு. சர்வர் மாத்தி விளையாடவா ப்ரோ? நிறைய ஆப்ஷன் இருக்குடா ஆப்ஷன். இப்போதைக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கு. நம்ம இந்த டப்புன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டு போடுறியா? உங்களுக்கு என்ன போற நீங்க ஃப்ரீ ஃபயர் இல்லாட்டி டாக்டர், டாக்டர் இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர், டாக்டர் இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர்லாம் இல்ல, ஃப்ரீ ஃபயர் இல்லாம போயிருக்கு கொஞ்சம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அத சொல்லுங்க. நீ யூடியூபர்டா கேமர்? யூடியூபர் இந்த கேம் இல்ல, அந்த கேம் எங்க போனாலும் சுட்டு தலையிலே சுட போற, தலையிலே சுட போற. சரி ப்ரோ, ஒரே முடிவு, நம்ம பாட்டு ஜாலியா ஐடியா கொடுத்துட்டு நம்ம பாட்டு அதர் கேம்ஸ் ஆடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்லுங்க? அவ்வளவுதான், வேணாம்டா ஐடியா நம்ம வச்சிரு ஓகேவா, பாப்போம் கேம் விடுறான்லாம் இல்லையான்னு. இல்ல குடுத்துருவோம், ரெண்டு பேரும் ஐடியும் சேர்த்து குடுத்துருவோம் கேம் ப்ரோ. இப்ப ஐயோ அப்டேட் விட்டுக்கிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. ஒரு நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்ல, பழைய மாதிரி கேம் இருந்தா போதும் அவ்வளவுதான். பழைய மாதிரினா என்ன மாதிரி கேக்குற? பழைய மாதிரினா முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு ஃபீல், காலையில எந்திரிச்சு ஓபன் பண்ணோடனே ஒரு வீடியோ பார்த்தா நம்மளுக்கு 5 டைமண்ட் 2 டைமண்ட் கிடைக்கும்ல, அது திருப்பி கொண்டு வரணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியா? இது நம்பலாமா? சத்தியமா? சரி, அந்த ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்து நிறைய ப்ரோ, இப்ப எப்படி சொல்றது, உள்ள வந்தோடனே அந்த ஒரு அந்த அந்த சவுண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் இருக்கும்ல, ஓல்ட் மியூசிக் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஓல்ட் மியூசிக், அந்த ஒரு ஃபீலிங் தான் வேணும். ஓகே, இப்போ லேண்ட் ஓல்ட் லாபி வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இது ஒண்ணு. ஆனா லோ எண்ட் பிசிக்கு லாக் அடிக்காம இருக்கணும். அந்த மாதிரிலாம் பாத்தீங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா சூடே பிடிச்சிச்சு. லோ எண்ட் பிசி போக எஃபோன் எல்லாம் உட்காந்து ஆடிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த போனே போச்சு. இப்ப ஆண்ட்ராய்டு மொபைலே அந்த அளவுக்கு ஆட முடியல, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படி? அதுக்குதான் நான் வந்து யோசிச்சேன், சரி இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வேஸ்ட் தான் பண்ணு கொடுத்துடலாம்னு சொல்லிதான் நான் வந்து வீடியோலயே சொல்லிட்டேன். நான் அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன், உங்க பேரை தான் சொல்லியிருப்பேன், அதனாலதான் நான் சொன்னேன். அதுதான் இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேக் எண்ட்ல வந்து ஃப்ரீ ஃபயர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி வந்துரும். ஓகேவா? நான் இப்பதான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் வந்தேன், நீங்க கரெக்டா கால் பண்றீங்க. சரி இன்ஸ்டால் பண்ணு கேம். இது யாருக்கும் ஐடி எல்லாம் யாருக்கும் கொடுக்க வேணாம் ப்ரோ, வாய்ப்பே இல்ல கொடுத்துதான். ஏன்னா நான் சொல்லிட்டேன், கரீனாக்கு அகேன்ஸ்டா இருக்கும்டா. அது வந்து இப்ப வந்து இது பண்ணும்போது அது கொடுக்க கூடாது, தப்பு அதெல்லாம் ப்ரோ. கரீனாக்கு அகேன்ஸ்டா இப்ப நான் இப்ப கரீனாவே வேணான்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்க அவ்வளவு சொல்லி நான் கேட்காம இருப்பேன், சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் கேட்டுருவேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஐடி கொடுத்து நீங்க தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் போனால அப்ப கொடுத்து வந்ததுதான். நான் ஏடியா இருந்தா நான் காலை விட எடுத்துக்க மாட்டேன், டேட்டா கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் காலை எடுப்பேன். இது வந்து உங்க ஐடி, அதனாலதான் நான் வந்து நான் சொன்னேன், அதுலயே சொன்னேன் என் ஐடியா இருந்தா நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், இது அவரோட ஐடி நான் கேட்டுதான் கொடுப்பேன் அப்படின்னு. அது நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? பட் ஆனா நீங்க சொல்லி கேட்காம இருப்பேனா பாத்துக்கோங்க, எவ்வளவு காண்டா இருக்குன்னு எனக்கு ஃப்ரீ ஃபயர் மேல. அப்படி போய் ஆடுனா நம்மளுக்கு அப்படி வேஸ்ட் தான். இப்ப சரி,
அவன் வந்து அங்க வந்து பிசிலானா எந்த ஒரு இதும் ஆக மாட்டேது. நம்ம இந்தியா சர்வர்ல வந்து பண்ணா இதுல பாட்ட வெறும் பாட்டு தான் வருது. அதே இவங்க இன்னும் அது கூட சரி பண்ணாம இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்சு ஏன் சரி பண்ண மாட்டாங்க? அப்ப இவங்களுக்கே தெரியுது நீ இந்தியாவில் ஆளக்கூடாதுன்னு அப்புறம் நான் இது பண்ணோம் அதுதான் சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங்ல வந்து பேசணும் நாங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறேன், இது வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க பிவிஎஸ் ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் பேசாம வேற கேம் ஆடலாம். ஐ ஏன்னா நான் வேற சொல்லிட்டேன், நீங்க கூட நான் சொல்றேன் கேளுங்க பேசாம யூஎஸ் லம்பருக்கும் இன்னும் இப்ப வேலை இருந்து தான் ஆடுறாங்க. அவளோட ஐடி என் ஐடி உங்க ஐடி எல்லாத்தையும் கொடுத்து நான் பாட்டு போயிடலாம். கடுப்பா இருக்கு போயிட்டா அப்புறம் இவங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ஆள் இருக்காதுல்ல. நம்ம அத சேனல்ல தான இருக்க போறோம், நம்ம அதர் கேம் ஆடலாம். அதான் டிசைட் பண்ணுவோம் நம்ம ஒரு நாள் உட்காந்து. இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, நம்ம எல்லா யூடியூபர்ஸ் ஒரு நாள் டிசைட் பண்ணுவோம். அது எல்லா யூடியூபர்ஸ் ஓகே, இப்போதைக்கு நான் ஐடி கொடுத்தே ஆனு ப்ரோ சொல்லிட்டேன், அதான் சொல்றேன். சரி ஐடி கிவ் எனக்கு கொடுத்துரு அப்பா. உங்களுக்கு எதுக்கு ப்ரோ நான் கொடுக்க? அதான் நீங்க தான் வச்சிருக்கீங்களே. ஏ அந்த ஐடி பத்தாதுடா, ஒரு போன் என்கிட்ட மூணு போன் இருக்கு. மூணு போன் இருக்கா? பேசாம ஒண்ணு பண்றீங்களா? என் ஐடி நீங்க வச்சுக்கோங்க, உங்க ஐடி திக்கிவே குத்துறேன். ஓ என் ஐடியில வெறும் ஏழு எட்டே நம்பர் தான் இருக்கும். எட்டு நம்பர் இருந்தா அதுக்கு நான் வாழை மரம் வந்துச்சு தெரியுமா, அப்பல இருந்து ஒரே ஐடி வச்சிருக்கிறேன் நானு. அதுதான் ப்ரோ, நீங்க அப்பல இருந்து வச்சிருக்கிறதுக்கும் நான் இப்பல இருந்து உங்க கலெக்ஷன் வச்சிருக்க டிஃபரெண்ட் இருக்குல்ல, இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க அப்பல இருந்தே வச்சிருக்கீங்க, நான் இப்பதான் ஏதோ ஒரு நூப் ஐடி மாதிரி வந்துச்சு எனக்கு, நல்லா காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்து கொடுத்து என் கையில குடுத்திய, அதுல இருந்து எல்லா கலெக்ஷனுமே இப்ப வந்துருச்சு. நீங்களும் ஃபர்ஸ்ட் ஹெல்ட்ல இருந்து வச்சிருக்கீங்க, நானும் ஃபர்ஸ்ட் ஹெல்ட்ல இருந்து வச்சிருக்கேன், அப்புறம் என்ன நம்மளுக்குள்ள டிஃபரெண்ட்? மொட்டை மாமா வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. சரி ப்ரோ, ஒரே டிசைட் தான் குடுத்துடலாம், அவ்வளவுதான். வானாண்டா ப்ரோ, கண்டிப்பா இருக்கு ப்ரோ. சொல்றத கேளு, ஏய் ஐடி எல்லாம் குடுக்காத, நான் சொல்றத கேளு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா ப்ரோ? நான் சொல்லிட்டேன் ப்ரோ, சொன்னா ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பண்ணு குடுக்குறேன்னுட்டிருக்க, குடுக்காத அவ்வளவுதான், திரும்ப திரும்ப பேச கூடாது. அப்ப நான் வந்து பேசுறேன், எனக்கு மரியாதை. சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, கொடுக்காத கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நான் இல்லை அவங்க வந்து கேட்கலனா கூட நான் வந்து கேட்டிருக்க மாட்டேன். சரி என்ன பண்ண, இப்ப பசங்க அதைத்தான் ப்ரோ பசங்களும் சொன்னாங்க. இருந்தாலுமே நம்ம இப்ப நீ இருந்தாலுமே மறுபடியும் இழுக்காத, மறுபடியும் வந்து முருங்கை பாத்துல ஏற பாக்குற நீ, அவ்வளவுதான், கொடுக்காத. நம்ம பார்ப்போம் ஆல்டர்னேஷன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேற எந்த கேம் பிடிக்குதோ அதை விளையாட ஜாலியா. இதை வந்து அவங்க ஒரு ஒரு இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்ல ஹெட்செட் மாண்டேஜா வந்து பார்த்தா டெய்லியும் போட்டு நிற, அவ்வளவுதான் ப்ரோ. அதை நான் போடுறேன் ப்ரோ, நான் வேணா நான் சொல்றேன், இதை மட்டும் ஆரம்பிக்கல, நான் குடுக்குறேன் அவ்வளவுதான், காலை கட் பண்ணிடுறேன். ஏ நோ, குடுக்காதனா குடுக்காத அவ்வளவுதான். அட ப்ரோ, கொடுத்துட்டுனா அப்புறம் அவங்க கூட கம்யூனிகேஷன் இருக்காது, நம்ம ரெண்டு பேரும் பேச முடியாது, எதுவுமே இருக்காதுடா. அந்த ஒரு ஐடியால தான் நம்ம எல்லாருமே வந்து ஒன்னு சேர்ந்தோம், ஒரு ஃபேமிலியா இருக்கும் இப்போதைக்கு. இப்போ மறுபடியும் அந்த ஐடியா கொடுக்குறேன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. எனக்கு பர்சனலாக கஷ்டமா இருக்குப்பா, அதுக்கப்புறம் வாங்க இஷ்டம். உங்களுக்கு பர்சனலாக கஷ்டமா இருக்கா? ஆமாம், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா எனக்கு என்ன ப்ரோ? ஏய் ப்ரோ, இருக்க இருக்க ரெக்கார்ட் தான் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேவா? எதுவுமே இல்லை, இதை நான் வீடியோ தான் போறதுக்காண்டி எடுத்தேன். நான் வந்து ஃபன்னுக்கு தான் பேசினேன், ஆனால் வந்து அதுலேயும் கரெக்டாக பேசினியே ஓகேவா? இதை நம்ம வந்து வீடியோ போடுறதுக்காண்டி தான், சீரியஸாக தான் உங்களை எதுவும் பதிலுக்கெல்லாம் அந்த ஏத்துலாம் பேசலாம் ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா? அப்படின்னு காலை கட் பண்ணுறேன். ஆமாம், நான் காலை கட் பண்ணுறேன் பை. நினச்சேன் எனக்கு என்னடா அவன் திரும்ப திரும்ப எகுத்து எகுத்து பேசினுக்கிறானு. நான் அதான் சொன்னேன், நான் அப்பயே நான் ஒரு ஆட்ட நீங்க சொல்ல கேட்காம இருப்பேன், டப்புனு இது பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், குடுக்காதான் குடுக்காது அவ்வளவுதான். ரேங்கா எனக்கு அப்பா? ஆமா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைபரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணி பிளான் பண்றீங்களா? கூட்டு கலவாணி இல்ல, அதான் பசங்க குடுக்கானு அது முன்னாடியே சொல்லிட்டேன் என் கமாண்ட்ல. ஓகே, என் கமாண்டை பார்த்தாலே தெரியும் நான் இருந்தாலுமே நீங்க அவ்வளவு இது என்னை உங்களுக்கு தெரியும், எத்தனை வீடியோல என்னை உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்து சரி நினைக்கிறேன் கூட
ரியலா, அதாவது ரியலா நான் வந்து நான் என்னைய சொல்றேன், பிராங்க் பண்ணதே கிடையாது. ஸோ இது பத்தினா ஒரு, அதாவது பிராங்கே பண்ண மாட்டேன், கடைசியாக தான் பண்ணுக்கு ஏற்று பேசுவேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்கா பிடிச்சிக்க பிடிக்கலையான்னு தெரியல. பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா என் என் மைண்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குற மைண்டாக தான் இருந்துச்சு. ஸோ நேற்றே நான் கொடுத்துருக்க வண்டி இது. பட் ஆனால் அவர் முத நாளே கால் பண்ணிட்டாரு, ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அதை பற்றி நான் நாளைக்கோ இல்லை நாளை குறிச்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். என்னென்னலாம் ஓல்டு ஃப்ரீ ஃபயர், நீங்கள் என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்திருப்பீங்களோ அந்த ஃப்ரீ ஃபயர் சேஞ்சஸ் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்தோ அடுத்த அப்டேட்லேயோ இல்லை பார்க்க போறீங்க. அந்த அப்டேட் ஃபுல்லாமே நானே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் நான் கொடுத்ததில்ல. ஸோ நானே கொடுக்க போகிறேன்னா பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த இதுவரை வராமல் இருந்ததில்ல, முன்னாடியே சொன்னேன் 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஹெல்ட் வரணும்னு. அதே மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஹெல்ட் விட்டாங்க நிறைய பேர், அப்போயே வரேன்னு சொன்னேன். பட் ஆனால் நான் வரேன்னு சொன்னேன் வந்துருச்சு. அது மாதிரி தான் அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும்னு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் அப்டேட்டில் வரும், எல்லாமே வரும். நான் என்னென்ன சொல்கிறேன்னா அத்தனையும் வரும். நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே எப்படி வந்துரு என்னென்ன பார்த்துருப்பீங்களோ அதுவும் வரும், அந்த மாதிரி ஈவெண்ட் டைப்லேயும் வரும். அதே மாதிரி சேம் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்கும். லோ டிவைஸில் ஆட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் வந்து நான் கேட்டு சொல்கிறேன், ஏன்னா வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், கேட்டு சொல்கிறேன். ஓகே, லவ் யூ கைஸ், பை.